ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வித்யா. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்டெப் அப் தமிழ். இன்றைக்கி நம்ம கவரிங் நகையை புதுசு போல் மாற்றுறக்கு ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டே பொருளை வச்சு கருத்து செயினை பளபளன்னு எப்படி மாற்றலான்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் வந்து பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பேஸ்ட்டு நல்லா வேஸ்ட் ப்ரஷ் ஒன்று எடுத்துகிட்டு செயினில் ஃபுல்லாக முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு நல்லா ஃபுல்லாக தேய்க்கலாம். அழுக்கு போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா ரெண்டு பக்கமும் தேய்ச்சி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டேன். வேணா இன்னும் கொஞ்சம் கூட பேஸ்ட்டு தொட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. அடுத்தது இந்த செயினை வந்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டேப்போம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணியாச்சு. இப்போவே கொஞ்சம் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. இது கூட இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், அழுக்காக இருந்ததெல்லாம் போயிடுச்சு. செயின் புதுசு மாதிரி ஆயிடுச்சு. இப்போது தெரியுதா உங்களுக்கு? இப்போ இது கூட வந்து மஞ்சளை ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். செயினில் மஞ்சள் போட்டோம்னா நல்லா பாலிஷ் ஆக்கி கொடுக்கும். அதில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கிருமிகள் இருந்தாலும் அது அழிஞ்சிரும். கொஞ்சம் செயின் நல்லா பளபளன்னு தெரியும். இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாம். எல்லா பக்கம் நல்லா மஞ்சள் படும்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ தேய்ச்சாச்சு. இனி இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு பார்க்கலாம். வாஷ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னந்ததுக்கு செயின் இப்போ அப்படியே புதுசு மாதிரி மாறிடுச்சு. ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இது கழுவுனதுக்கு முன்னாடி, இது கழுவுனதுக்கு அப்புறமா சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.